السلام عليكم ورحمة الله وبركاته அன்பானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான சுன்னாக்களை அழகான சுன்னாக்களை நானும் நீங்களும் மறந்திருக்கின்றோம். இந்த சுன்னாக்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யாராவது ஒருவர் உதுவை செய்துவிட்டு அதுக்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله என்ற இந்த துஆவை ஓதி வருவாரோ இவருக்கு சொர்க்கத்துடைய எட்டு கதவுகள் திறக்கப்படுகின்றது. அந்த எட்டு கதவுகளில் விரும்பிய ஒரு கதவால் இவருக்கு நுழைய முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த லேசான ஒரு சுன்னாவை நானும் நீங்களும் மறந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ், இந்த நாளில் தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் எடுக்கக்கூடிய இந்த உதுக்களில் நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் உதுவுக்கு பின் இந்த துஆவை ஓதி வருவோம். இந்த நன்மையை எதிர்பார்த்து செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சுவர்க்கத்துடைய எட்டு கதவுகளை திறந்து அதால் எங்களுக்கு விரும்பிய ஒரு கதவால் நுழையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.